ஸோ கைஸ் அன்னைக்கு வயசில் அந்த பபுலுவன் என்ன பண்ணால், எங்கள் வீட்டு கேலண்டர் எடுத்து பார்த்துட்டு ஐ அந்த நாள் வந்துருச்சா ஜாலி ஜாலி அப்படின்ட்டு நேரம் தாளாண்டர் தூக்கி வச்சு கேலண்டர் தூக்கி போட்டு எங்கள் அம்மாட்ட போய் குச்சி குச்சின்னு ஏதோ சொன்னால், அதுக்கு எங்கள் அம்மா சும்மா பொலார்னு ஒன்று கன்னத்திலே விட்டாங்க. அப்புறம் பார்த்தா திருப்பியும் அழுந்துட்டு போய் எங்கள் அப்பாட்ட போய் கொச்சு கொச்சுன்னு ஏதோ சொன்னால், அதுக்கு எங்கள் அப்பா சும்மா ஒரே குத்து கும்பா குத்தா குத்துறாரு. அப்புறம் நேரம் ஏன்ட்ட வந்தான், என்னவா இருக்கும் மேட்ரு அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணாவண்ணா எனக்கு பட்டாசு வேணும்னா அப்படின்னா, என்னது சரி ஓகே ரைட்டு விடு, கொள்ளு பட்டாசு வேணுமா இல்லை இந்த ஊசி பட்டாசு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணா எனக்கு வந்து அண்டர் சைஸ் அணுகுண்டு காக்கா வெடி அப்புறம் நாசா ராக்கெட்டு வேணும் அப்படின்னா, அடும் கொய்யால் குத்துனானா வாயிலிருந்து ரத்தம் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வாங்கி தரல உன் லவ் மேட்ரு கிழிச்சு போடுவான் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டான். ஐயோ ஒருவேளை சொன்னானா என் பேக்கே கிழிச்சு போடுவாங்க வீட்டில் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டேன், பட்டாசு வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் எங்கே போய் வாங்கியிருந்து ஒரே கன்ஃபியூஷன், எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவகாசியில் பட்டாசு கடை வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கொஞ்சம் மச்சி பட்டாசு பார்த்து அனுப்பி கொடுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இருப்பா அனுப்பிச்சுட்றேன் அப்படின்ட்டாரு. பட்டுன்ட்டு சரி எங்கே பட்டாசு வருதா அப்படின்னு நானும் அந்தரத்தில் பார்த்தா காக்கா பீ தான் எடுத்து மூஞ்சி விழுந்துச்சு. ஐயா சரி ஓகே ரைட்டு, எங்கே போகிற பட்டாசு இன்னும் காணும் அப்படின்னு கேட்டதுக்கு, சைடில் போகிறவங்க வந்திருக்கும் அப்படின்னாங்க. அட்டுட்டு என்ன ஒரு டெலிவரி, ஓகே ரைட்டு மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாசுலாம் நம்ம பிரித்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா வெடித்து பப்ளு வாயினை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்டாசு நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு எதுவுமே இல்லை, கீழே கான்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன பட்டாசு வேணுமோ சொன்னால் போதும், உங்களுக்கு வீட்டிலே ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டாசு போய் ஆர்டர் பண்ணிக்கலாமா, அவங்களோட வெப்சைட்லையும் நேராக சிவகாசியிலேருந்து உங்களுக்கு இந்த பட்டாசுலாம் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்ல, கம்மி வலையிலையும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு எல்லாத்தையும் எடுத்து வச்சு குப்பை மாதிரி போட்டாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்டாசு நானும் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு மணி நேரமும் எடுத்துட்டுருக்கிறேன், இப்போ தான் கடைசியாக பார்த்திங்கன்னா எடுத்து முடிச்சிருக்கேன். இன்னும் இது எல்லாத்தையும் அடிக்க உங்களுக்கு நான் ஒரு பட்டாசாக காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் பார்க்காத பட்டாசாக தான் இருக்கும். ஓகே ரைட், இப்போ நம்ம ஃபைனலாக அடிக்காச்சு. ஆட பாவி என்னோட ஒரு பட்டாசு கடையே வச்சுக்கேடா அம்மா அவங்களே அவ்வளோ பட்டாசு அமுச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வச்சுருக்கிறது ட்ரான் வெடி, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் வெடிச்சு காமிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட் ஷாட் நிறைய பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் 12 ஷாட்டு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஷாட்டு, என்ன ஷாட்டு ஸ்கை ஷாட்டு, சும்மா பட்டுன்னு வெடிச்சா சும்மா டுமாலும் அப்படி ஸ்கை பொறிச்சு தெரியும் தெரிக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா போக டிவிலேருந்து ஏதோ வந்திருக்கும் போல் போகோ அப்படின்னு போட்டுருது. இது எப்படி வெடிக்குன்னு தெரியல, பார்க்கலாம் வெடிச்சு பார்க்கலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா சங்கு சக்கரம் ராக்கெட் மாதிரி சுற்றிட்டே போவோம். இதுவும் இது மாடர்ன் சங்கு சக்கரம்னு வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கம்பி மத்தப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுதான். பட் நீங்கள் பார்க்காத நிறைய விஷயம் இந்த பட்டாசில் இருக்குது. நைட்டி ஸ்கிட் பட்டாசு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்னது இது எங்கடாது இந்த துப்பாக்கி பட்டாசு, முன்னெல்லாம் கொள்ளு பட்டாசு வரும் துப்பாக்கியில், இப்போலாம் பார்த்திங்கன்னா அடிச்சு நெருப்பு ஃபயராக வருது இந்த துப்பாக்கியிலேருந்து. ஸோ முன்னே பட்டு பட்டு நடிச்சுட்டு இருப்பீங்க, இப்போலாம் பார்த்திங்கன்னா சும்மா பற்றி விட்டால் போதும் தீ பிடிச்சி எரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமரா பட்டாசு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் மாதிரி அடிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நான் வெடிச்சு காமிக்கிறேன். சும்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா பட்டாசு பார்க்க தான் சின்னதாக இருக்குது, பட் இது பண்ணுற வேலை நிறையா பண்ணும். ஓகே நான் காமிக்கிறேன் இருங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த கிங்ஃபிஷர் என்ன அது ஜூஸ் அது, ஓகே ரைட்டு இது ஒரு பட்டாசு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மணி பட்டாசு, இதுக்குள்ளே காசுலாம் இருக்குமா வாங்க வெடிச்சு பார்க்கலாம். ஓகே ரைட்டு மக்களே, அது மாதிரி நிறைய பட்டாசு, விசில் விடுற பட்டாசு, ஸ்கை ஷாட்டு, இன்னொன்றுமோ வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாசு வெடிக்கலாம். இந்த பப்ளூ வாங்கிட்டானா, ஓகே ரைட்டு இந்த பப்ளூ வாங்கினா இந்த பட்டாசோடு சேர்த்து கொளுத்தி விட்டு அப்படியே இன்னைக்கையோட இவனோட கதையை க்ளோஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். பட்டு பட்டாசு தான் வேஸ்ட்டு. ஓகே ரைட்டு, எதுக்கு நம்ம பட்டாசு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவனை நான் ஃபைட்டு போட்டு எப்படியோ நீ என்னோடய சக்திமான் பவரை என் மண்டையில் போட்டு சும்மா மண்டை சாட்டாக அடித்து அவனை படிக்க வச்சுட்டே மக்களே. ஸோ இதுக்கு மேலே இந்த பட்டாசு எல்லாத்தையும் நம்ம தான் வெடிக்க போகிறோம். ஸோ வாங்க வெடிச்சிடலாம். ஓகே ரைட்டு மக்களே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாசு வெடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மணி வரும்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா வெடிஞ்சு சும்மா சம மணி வந்துருச்சு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கை ஷாட்டு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பொறி பொறி ஆகிற பட்டாசு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த சத்தம் வர பட்டாசு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வெடி நம்ம நைட்டு வெடி வெடிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினா கண்டிப்பாக நான் சொன்ன கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வெப்சைட்டில் போய் தாராளமாக வாங்கலாம். வீட்டில் இருந்துட்டு சிவகாசிக்கிலேருந்து நீங்கள் இங்கே தாராளமாக சிவகாசிக்கே போத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ரைட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கேமரா பட்டாசு நம்ம பார்த்திங்கன்னா சும்மா ஃப்ளாஷ் அடிக்கிற பட்டாசு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பொறி பொறியாக வர பட்டாசு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக்கும் கமெண்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பட்டாசு பிடிச்சிருக்குன்றதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக தீபாவளி கொண்டாடுங்க என்னை மாதிரியே. பட் இன்னும் தீபாவளி வரைக்கும் நிறைய நாள் இருக்குது, பட் இப்போயே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அவங்களோட இதில். ஸோ
எப்படி சொல்கிறது ஹாப்பி தீபாவளின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் தீபாவளி வரல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பாய்.